ஆகஸ்ட் பதினைந்து அன்று டோனி திடீரென்று சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் பயணத்தில் நானும் இணைகிறேன் என சுரேஷ் ஸ்ரீனாவும் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் டோனியின் ஓய்வு பலரால் பேசப்பட்ட ஒன்று என்பதால் அது ஏற்படுத்திய தாக்கத்தை விட சுரேஷ் ரெய்னாவின் ஓய்வு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது கடந்த பத்து ஆண்டுகளில் டோனி சுரேஷ் ரெய்னா இருவரும் ஒருநாள் போட்டி மற்றும் டி போட்டிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கிரிக்கெட் வீரர்கள் டோனி கேப்டனாக வியக்க வைக்கும் சாதனைகளை செய்துள்ளார் ரெய்னா அவரது நிழலாக பல ஆண்டுகள் இந்திய அணியிலும் சிஎஸ்கே அணியிலும் ஆடி வந்தார் இவர்களின் இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் அடுத்ததாக சர்வதேச இருந்து ஓய்வை அறிவித்துள்ள டோனி ஐ பி எல் தொடரிலும் விரைவில் ஓய்வு பெறக்கூடும் என்ற தகவல்கள் வளம் வருகின்றன ஏற்கனவே டோனியின் ஓய்வு அறிவிப்பால் அதிர்ச்சியில் இருக்கும் அவரது ரசிகர்களுக்கு இது மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது இந்த சீசன் ஐ பி எல் தொடரில் டோனி ஆடுவது உறுதி என்றாலும் தொடரின் முடிவில் நடக்கப்போவது பற்றி தான் சிஎஸ்கே வட்டாரத்திலிருந்து தகவல் கசிந்துள்ளது இந்திய கிரிக்கெட் அணியில் அறிமுகமாகி சிறந்த கேப்டனாக வளம் வந்து கிரிக்கெட்டின் சிறந்த ஆட்ட நாயகன் என்ற பெயர் பெற்று பதினாறு ஆண்டுகளையும் நிறைவு செய்திருந்தார் கடைசியாக உலக கோப்பை தொடரில் அவர் ஆடினார் இந்திய அணிக்கு வெற்றி கோப்பையை வென்று கொடுக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் ஈடேறவில்லை இந்திய அணி அரையிறுதியுடன் தோற்று வெளியேறியது அந்த போட்டிக்கு பின்னர் டோனி இந்திய அணியில் எந்த போட்டி பங்கேற்கவில்லை அடுத்து அவர் இரண்டாயிரத்தி இருபது டி டுவெண்டி உலக கோப்பையில் ஆட ஆர்வமாக இருப்பதாகவும் கூறப்பட்டது கொரோனா வைரஸ் பாதிப்பால் டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு தள்ளி வைக்கப்பட்டது தொடரும் தாமதமாகவே நடைபெற உள்ளது அடுத்து ஐ பி எல் தொடரில் சிஎஸ்கே அணியில் ஆட உள்ளார் ஆனால் எத்தனை ஆண்டுகள் அவர் சிஎஸ்கே அணியில் ஆடுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அது குறித்து சிஎஸ்கே அணி வட்டாரத்தில் இருந்து ஆதரவைக்கும் டோனியின் அடுத்த கட்டத்தில் திட்டங்கள் பற்றி கூறப்படுகிறது டோனியின் இந்த ஓய்வு முடிவு எங்கிருந்து வந்ததென்றே நமக்கு தெரியவில்லை ஆனால் டி டுவெண்டி உலக கோப்பை வெற்றியுடன் அவர் ஓய்வு பெற்றிருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும் தற்போது அவர் சிஎஸ்கே அணிக்காக ஐபிஎல் கோப்பையை வென்று வெளியேற விரும்புவதாகவும் அரசல் புரசலாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன